புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நுரையீரல் நோய்களை பற்றி நிறைய பார்த்தோம் ஆஸ்மாவில் ஆரம்பித்து சிஓபிடியில் ஆரம்பித்து பிராங்கைட்டிஸில் ஆரம்பித்து ப்ளூரல் எஃப்யூஷனில் ஆரம்பித்து ஏழு வகையான மிக அதிகமாக நாம் பார்க்கக்கூடிய நுரையீரல் நோய்கள் என்னங்கிறத பார்த்தோம் இன்றைக்கு நுரையீரல் நோய்கள் நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய பத்து விஷயங்கள் என்ன இதை பற்றி தான் இன்றைக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன் முதலாவது இன்றைக்கு ஒரு சுகாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய உடலை பற்றிய ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது முதல்ல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சி பல் துளக்குவதிலிருந்து குளிப்பதிலிருந்து கை கால்களை கழுவுவதிலிருந்து மூக்கில் வாயில் ஏற்படுகின்ற சலிகளை வெளியேற்றுவதிலிருந்து ஒரு சுகாதாரமான விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் இரண்டு நேரடியாகவோ மறைமுகமாகவோ புகை பிடிக்கக்கூடிய அல்லது புகை பிடிப்பவர்களோடு இருக்கக்கூடியதை நாம் தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவி இருக்கும்போது கணவன் பிடிக்கக்கூடிய புகை நிச்சயமாக மனைவிக்கு எந்த வகையான நுரையீரல் நோயிலையுமே நான் கொண்டு வரலாம் வீட்டில் தந்தை வந்து சிகரெட் பிடிக்கக்கூடிய பழக்கத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னா குழந்தைக்கு கூட நுரையீரல் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ புகை பிடிப்பவர்களோடு அவர்கள் புகை பிடிக்கும்போது இருக்கக்கூடிய தொடர்பை நாம் கொள்வது நல்லது மூன்றாவது உடல் எடை இன்றைக்கு நுரையீரல் மண்டல நோய்களுக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா உடல் எடை தான் நான்கு உடற்பயிற்சியின்மை நிறைய ஆய்வறிக்கைகள் இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னா நிறைய நேரங்களில் நாம் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கும்போது உடலுக்கு தேவையான பிராணவாயுவை கிரகிக்கக்கூடிய அளவுக்கு நுரையீரல் வேலை செய்யாத ஒரு திறனுக்குள் செல்லும் போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பாதிப்புகளில் ஒன்றாக இது இருக்குன்னு சொல்றாங்க அதனால உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஒருவேளை உடற்பயிற்சி நடந்து நின்று குனிந்து செய்ய முடியாத அளவுக்கு நம்முடைய உடல் ஊனமோ பலவீனமோ இருக்கு அப்படின்னா குறைந்தது மூச்சு பயிற்சின்னு சொல்லக்கூடிய பிராணாயாமத்தையாவது முறையாக கற்றுக்கொண்டு அதை நாம் செய்ய வேண்டும் ஐந்து உணவில் ஒரு கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன உணவு நமக்கு ஒற்றுக்கொள்கிறது என்ன உணவு ஒவ்வாமை ஏற்படுத்துகிறது அந்த உணவுகளை தவிர்ப்பதற்கு அல்லது சில வகையான ஊட்டச்சத்துக்களுடைய குறைபாடு நமக்கு ஏற்பட்டு இருக்குமேயான் அந்த குறைபாடுகளை நீக்குவதற்கு ஒரு முறையான இயற்கை உணவு சார்ந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஆறு ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தைராய்டு சம்பந்தப்பட்ட சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட இரத்த சிவப்பணுக்கள் சம்பந்தப்பட்ட இதய நோய் சம்பந்தப்பட்ட ஈரல் நோய் சம்பந்தப்பட்ட சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் நமக்கு இருக்குமாயின் அந்த நோய்களுக்கான முறையான சிகிச்சையை நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒருவேளை அது முறையாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமேயாயின் இந்த பிரச்சனை நுரையீரல் மண்டல நோய்களை தாக்காமல் நாம் பார்த்துக்கொள்ள முடியும் அதற்கான ஒரு விழிப்புணர்வும் முயற்சியும் நமக்கு தேவை ஏழு ஒருவேளை ஏற்கனவே நிமோனியா நோயினாலோ அல்லது காச நோயினாலோ அல்லது நுரையீரல் மண்டலத்தில் ஏற்படுகின்ற ஏதோ ஒரு தொற்று நோயினால் நாம் பாதிக்கப்பட்டு குணமடைந்து இருக்கோமேயானால் மீண்டும் இது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அடிக்கடி முறையான மருத்துவ ஆலோசனையையும் மருத்துவ பரிசோதனைகளையும் செய்து கொள்ள வேண்டும் எட்டு இன்றைக்கு ஆஸ்துமா நோயை பொறுத்தவரையிலும் உடல் கழிவுகளை வெளியேற்றுவது இன்றைக்கு ஒரு பேதிக்கு மருந்து சாப்பிடுவதோ வாந்திக்கு மருந்து சாப்பிடுவதோ மிக மிக முக்கியமான காரணிகளில் ஒன்று அதை நாம் முறையாக செய்யக்கூடிய முயற்சியை எடுக்க முடியுமேயானால் மிக அழகாக உடல் கழிவுகள் போது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நமக்கு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள முடியும் கோவிட் நோயுடைய தாக்கம் இன்னும் முழுமையாக தீரவில்லை என்னதான் தடுப்பூசி போட்டுக்கொண்டிருந்தாலும் கூட கோவிட் தொற்று நிறைய பேருக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் முறையாக முக கவசம் அணிந்து கொள்ளக்கூடிய முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் பத்தாவது ரொம்ப முக்கியமானது சோஷியல் டிஸ்டன்சிங் இன்றைக்கு இந்த கோவிட் நோய்க்காக மட்டுமல்ல பொதுவாகவே காச நோய் அப்படிங்கிறது நம்ம சமூகத்தில் பரவிவிட்ட ஒரு மிகப்பெரிய நோயாக இருக்கிறதுனால யாருக்கு காசநோய் இருக்கிறது இல்லை அப்படின்னு புரியாத ஒரு விஷயம் இருக்கிறதுனால இன்றைக்கு நாம் அனைவருமே முறையாக ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங்கோடு இருக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை நாம் வைத்து கொண்டோமேயானால் மிகப்பெரிய அளவில் நமக்கு நுரையீரல் மண்டல நோய்கள் ஏற்படாமல் நாம் பார்த்துக்கொள்ள முடியும் இந்த பத்து காரணிகள் மிக சுலபமானது தான் நாம் செய்ய முடிந்த காரணிகள் தான் இந்த பத்து விஷயங்களில் நாம் கவனம் எடுத்துக்கொள்ள முடியுமேயானால் நுரையீரல் மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்கும் ஒருவேளை துரதிருஷ்டவசமாக இந்த நுரையீரல் மண்டல நோய்கள் ஏதேனும் நமக்கு ஏற்பட்டு இருந்தாலும் கூட அது மற்றவர்களுக்கு பரவாமல் மற்றும் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் குணப்படுத்துவதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படின்னு சொல்றதும் முகக்கவசம் அணிகிறதும் கோவிட் நோய்க்கு மட்டுமல்ல கோவிட் குணமான பிறகு கூட கோவிட் முழுமையாக சமூகத்தை விட்ட பிறகு கூட நம்மை நாமே பாதுகாப்பில் கொள்வதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடியது ஏன்னா இன்றைக்கு நூறு பேர் கோவிட் நோயினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்து அதில் குறைந்தது இருபது பேருக்கு இன்றைக்கு காச நோயுடைய தொற்று ஏற்படுவதை நாம் பார்க்க முடிகிறது கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியம் இந்த பத்து வழிமுறைகள் நான் சொன்னதை கொஞ்சம் ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி வைத்து இதை ஒரு பழக்கமாக நாமும் நம் குடும்பத்தாரும் நம் குழந்தைகளும் முழுமையாக பார்த்துக்கொள்ள கொள்ள முடியுமேயானால் பெரும்பாலான தொற்று சம்பந்தப்பட்ட பலவீனம் சம்பந்தப்பட்ட கெட்ட பழக்கம் சம்பந்தப்பட்ட நுரையீரல் நோய்கள் நமக்கு ஏற்படாமல் நிச்சயமாக நாம் பார்த்துக்கொள்ள முடியும் மீண்டும் நாளை மற்றும் ஒரு நுரையீரல் மண்டலம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்